உலகத்திலே யாருமே இந்த ட்ரிக்கு வந்து சொன்னதே கிடையாது. ஸோ தெரியணும்னா தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். ஸோ சிரிப்பாக இருக்கும், தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். இதே மேட்டர் என் ஏரியாவில் செஞ்சிருந்தேன்னா முறுக்கு நகையை முறுக்கு மாதிரி நொறுக்கு நொறுக்கு உடைச்சிருப்ப தெரிஞ்சுக்க. ஏன் இங்கே நொறுக்கு? ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உங்களுக்கு லீவா இருக்கணும்? இன்னைக்கு எனக்கு லீவை போடு, போடு லீவ். தேசத்துக்கு லீவ் போட முடியாதுயா? சரியான ஆம்பளை யாரா? ஏரியா கோயா? ஏதோ ஏரியா. ஏரியாக்கு வாயா நீ? ஏரியா ஹலோ, ஏரியா சொல்லு. ஏரியா வெளியம்மா, வாடா நீ, வாடா நீ, வாடா. ஏய், ஓ ஏரியா எங்க இருக்குனு சொல்லிட்டு போடா. நீ ஏன் கண்டு முடிச்சு வாடா? என்ன சொல்லி விடுற? ஏய், உன்னை கண்ட கண்ட பாக்கல பேர பாத்துக்கறேன். ஏய், பேர. சோ இது போல ஒரு இன்ட்ரோ உங்களுக்கு இனிமே டெய்லி வீடியோல வரும். சோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு காமெடியா அந்த மாதிரி பண்ணா உங்களுக்கு பிடிக்குமான்றது கீழே கமெண்ட் பண்ணிருங்க. சரி, இது என்ன நீங்க சொல்ற அப்படின்னு சொல்லி எல்லாம் குழப்பமா இருக்கும். சரி, இந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணி தான் வந்து சாமான் மொழியை நான் வின் பண்ணேன். ஸோ பார்த்தவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஜஸ்ட்டு ஓடிக்கிட்டே இருந்தேன். சரி, இப்போ நம்ம வந்து என்னென்ன ட்ரிக்ஸ் ஓகே, ட்ரிக் நம்பர் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல். இந்த ஸ்கூலில் மட்டும்தான் நம்ம வந்து சாமி மொழியில் வந்து சர்வே பண்ணுறது கஷ்டம். ஸோ முதல்ல நீங்கள் எடுத்தோன்னே இருக்கிற எல்லா புல்லட் எல்லாமே கன் எல்லாமே வந்து முடிஞ்ச வரைக்கும் லூட் பண்ணிவிட்டு. ஸோ மூணாவது ஒரு மாடி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எல்லாமே லூட் பண்ணிவிட்டு மூணாவதுக்கு ஒரு மாடி இருக்கும். அந்த மாடியில் வந்து நீங்கள் வந்து ஏறணும். ஏறிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இங்கே தான் இருக்கும். சரி, இந்த இதில் ஜம்ப் பண்ணிவிட்டு பேக் பட்டன் அமைக்கிறீங்க. அமைக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி இப்போ கொஞ்சம் இன்னும் ரெண்டு டைம் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து புரிஞ்சிடும். சரி, இது மாதிரி பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து உட்காரணும். சரி, உட்காந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஜாம்பி வந்து உங்களை வந்து அட்டாக் பண்ண முடியாது. இதை வந்து நீங்கள் சோலோவாக நான் வந்து விளாட்றேன் அப்படின்ற பட்சத்தில் வந்து கண்டிப்பாக வந்து சூப்பராக சர்வே பண்ணலாம். இந்த டாக்ஸிக் கேஸ்ன்றது வந்து உங்களை எதுவும் செய்யாது. இப்போ நீங்கள் இந்த கேம் பிளே பார்த்தாலே ஸோ நான் ஒரு ஒரு வீடியோ வந்து யோசிச்சு வந்து பண்ணுறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. அது பிடிக்கலனாலும் ஏன் கமெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து வீடியோ பண்ணலாம். ஸோ இப்போ அடுத்த ஒரு ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரொசாக். ஸோ அடுத்த ட்ரிக் என்னென்னா இது கூட வந்து டேபிளில் ஏறிக்கோங்க. ஹெல்த் இல்லை அப்படின்ற டைத்தில் வந்து இது போல் டேபிளில் ஏறிட்டு உங்கள் டீம்மேட்டை யாராச்சும் வந்து ஷூட் பண்ண சொல்லுங்கள். ஸோ அவங்க கண்டிப்பாக ஷூட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த டைத்தில் நீங்கள் வந்து ஹெல்த்தை வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கண்டினியூ ஷூட் பண்ணுங்கள். இதுவும் ஒரு ட்ரிக்கு தான். இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம். சரி, அதுக்கப்புறம் வந்து என்ன ட்ரிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்ஷாப் தான். சரி, இதே அதே மாதிரி தான். நீங்கள் உள்ளே போங்க. ஃபுல் ரூட்டையும் வந்து நீங்கள் வந்து எல்லாத்தையும் கவர் பண்ணி எல்லா ரூட்டையும் எடுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த ஜாமி மூலைய தாம்சன் எடுங்க. தாம்சன் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான கன் எஸ்எம்ஜியில். அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப டேமேஜ் கொடுக்குற ஒரு கன் அப்படின்னு எனக்கு தெரியும். சரி, லூட் பண்ணிட்டு கரெக்டாக வந்து இங்கே ஒரு பாலம் இருக்கும். ஸோ ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கும். அந்த பிரிட்ஜுக்கு தான் இப்போ நம்ம போகிறோம். சரி, என்னடா பிரிட்ஜுக்கு என்ன போகிற அப்படின்னு நிறைய பேர் டவுட் ஆவீங்க. ஸோ அங்கே தான் நம்ம வந்து சர்வேவே பண்ண போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே இந்த பாலத்துக்கு அடியில் தான் நம்ம வந்து சர்வே பண்ணுறோம். ஸோ ஜஸ்ட் இது மாதிரி இங்கே பூச்சி ஏறிட்டீங்க, இந்த மாதிரி இடத்துக்கு போயிடலாம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் லெஃப்ட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். இன்னும் இந்த இது போல் வந்து இங்கே போய் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே படுத்தவங்க வந்து எந்த ஏறி தெரியாது. ஸோ ஜாம்பி மட்டும் வரும். ஸோ சாமி ஒரு சில ஜாம்பி வந்து தண்ணிக்குள்ள தான் வந்துடும். ஸோ பார்த்தோம் இதில் வந்து ஒன்றே ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சாமி மட்டும்தான் வந்து பக்கத்தில் இருக்கும். அது என்ன சாமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பச்சை கலரில் ஒரு ஸ்பிட்டர்ஸ் ஒரு
ஸோ அது ரொம்பலாம் வராது. ஸோ ஒரு ரெண்டு ஒரு மூணுலாம் வருது. ஸோ அதை மட்டும் நம்ம கிளிக் பண்ண போது ஸோ உங்களுக்கு மட்டும் இந்த ஃபுல் லோட் வந்து கிடைக்கும். இங்கேருந்து நான் வெளியே போகும்போது உள்ளே இந்த இதில் ஏறும்போது வெறும் 50 புல்லட்டு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் லூட்லாம் பண்ணும்போது ஒரு 450 புல்லட் மட்டும் இருந்துச்சு. இந்த மாதிரியான ட்ரிக்கை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து சர்வே பண்ண முடியும். ஸோ என் இது சிஸ்டம் வேறு ரொம்ப லேக் ஆகும். ஸோ லேக் ஆகும் எது அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி ட்ரிக்கை நீங்கள் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரிக். சரி, அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபுல் லூட் பண்ணிவிட்டு அடுத்த சர்வேக்கு நம்ம போவோம். சரி, அடுத்து என்ன சர்வே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ பார்த்தா தெரியும், இது போல் ஒரு பப்ஜி பக்கத்தில் வந்து ஒரு டேபிள் இருக்கும். இந்த டேபிளை இட்டு நீங்கள் ஜஸ்ட்டு வந்து நல்லா பேக் பட்டன் பின்னாடி போட்டு உங்களுக்கு பக்கத்து சுவர் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து தான் சாமி நிற்கும். அவங்க முன்னாடி இங்கே நிற்காது, ஒரு சிலது மட்டும்தான் வந்து அவங்க பக்கத்தில் வரும். இன்னொரு டீம்மேட்டு வந்து மேலே எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு இருந்தாங்கன்னா எல்லா சாமியும் வந்து அங்கே தான் போகும். பார்த்துருப்பீங்க. ஸோ அது ஒன்று கூட அவங்க பக்கத்துலேயே இருப்பாங்க, ஆனால் ஒரு சிலது பக்கத்தில் வரும். ஆனால் அந்த அடுத்த வீடியோவில் உங்களை கண்டிப்பாக சந்திக்கலாம்.